ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, பியர்ட் தாடி எப்படி இப்படி வளர்க்குறீங்க ப்ரோ, எப்படி உங்களுக்கு சேஃபாக வருது, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. எதுவும் ஆயில் தேய்க்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. சரி, அதை பற்றி நம்ம ஒரு சின்ன வீடியோவை போடுங்கன்னா, நமக்கு வந்து தாடி இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, நம்ம எதுவும் பண்ணலைன்றது நமக்கு தெரியும். சரி, அதை மக்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம், ஒரு நாலஞ்சு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறாங்க. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பியர்ட் ஆயிலோ இல்லை அந்த அளவுக்கு ஷேவ் பண்ணியோ அந்த அளவுக்குலாம் இல்லை, நமக்கு நேச்சுராகவே இருக்குது. நம்ம அண்ணனுக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருக்கும், அதோடைய ஜீன் நமக்கும் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆயிலோ அப்ளை பண்ணியோ அந்த மாதிரிலாம் வரலை. நானும் நினைப்பேன் ஏதாச்சும் ஆயில் வாங்கி அப்ளை பண்ணலாமான்ட்டு, அதுக்கப்புறம் எதுக்குடா இருக்கிறது போயிருமேன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஃப்ளிப்கார்ட்லலாம் ஆர்டர் போட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம்லாம் கேன்சல்லாம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒரு கூத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சராக தான் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணதில்லை. குட்டி வெங்காயம் வேற அதை நல்லா சாரா எடுத்து அதை ஜூஸ் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் ஆயில்லாம் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் மசாஜ் பண்ணி இருப்பேன், அதுக்கப்புறம் கடுப்பாக இருக்குடான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவேளை தாடி இருக்கிறனால க்ரோ ஆகிறது தெரியலையா, இல்லை உண்மையில் க்ரோ ஆகலையான்றதே தெரியலை. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கேங்கில் யாராச்சும் ஒருத்தங்க தாடி இல்லாமல் நமக்கு தாடி வளர மாட்டிருக்கேன்னு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் அந்த மாதிரி பொடி வெங்காயம் எடுத்து சார் எடுத்து அதாவது கோகோனட் ஆயிலோ இல்லை ஆமணக்கெண்ணையோ நல்லெண்ணெய் ஏதாச்சும் கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்லாம் இல்லைங்க, ஒரு 20 டேஸ் கிட்ட, 1 மந்த் கிட்ட ட்ரை பண்ணாதான் அதோடைய ரிசல்ட் தெரியும். ஒரு சில பேர் போடுவாங்க 5 நாட்களில் தாடி வளர்வது எப்படி, 10 நாட்களில் தாடி வளர்வது எப்படி, ஒரே நைட்டில் தாடி வளர்வது எப்படி, சும்மா அவங்க உருட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் வளராதுங்க. நானுமே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். சரி போவாங்களான்னுட்டு அதான் நமக்கு இருக்குன்னு அப்படியே விட்டுருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எதாவது ரிசல்ட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு வேற யாராச்சும் ட்ரை பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற இன்னொரு கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ இப்படி கீழே உங்களுக்கு அரிக்காமல் இருக்குது, அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியலங்க, இதுவரை இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது, இதுக்கு மேலாம் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருப்பேன். எப்படி அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஃபீலும் வந்ததில்லை. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம தாடி பார்க்க அவ்வளோ நல்லாதான் இருக்குது, எனக்கு பார்க்க தெரிலங்க, ஆனால் பார்க்குறவங்க சொல்கிறாங்க ப்ரோ நல்லா இருக்குது அப்படி இப்படின்றாங்க. சரி ஓகே, நல்லா இருந்தால் சரிதான். தாடி இருக்கிறது வந்து உங்களுக்கு வெயிலில் போகும்போதுலாம் கொஞ்சம் அது சேஃப்டி தாங்க, ஸ்கின்னுக்கு ஒரு கவசம் மாதிரி ஒரு அப்படி இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பேன், அது அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கும், அப்படி பழகிருச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் ரிசல்ட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஏதாச்சும் பண்ணலாம். ஒரு 4-5 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஷேவ் பண்ணுறனால பியர்டு வருமானு கேட்டால் என்ன தெரிஞ்சு வராதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு மரத்தை வந்து வேரோட பிடுங்கிட்டோம்னா அந்த இடத்துல மரம் வளராதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு சரியாக தெரியல, நம்ம எடுக்கிறது வந்து ஃபுல்லாக எடுத்துருவோம், ஆனால் அது அந்த அளவுக்கு வருமானதுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷேவ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாடி வளரும்ட்டு, நான் அந்த அளவுக்கு ஷேவ் பண்ணது இல்லை. வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஷேவ் பண்ண ஷேவ் பண்ணோம் அந்த சைட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக மாறிடும், அப்படி ஹார்டாக இருக்கும், அதனால தேவையில்லாத இதுதான். நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணியே க்ரோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சுத்தமாகவே நமக்கு தாடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதில் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் சாரி. ஓரளவுக்காக அவங்களுக்கு அந்த தாடி வளர்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் ஓரளவுக்காக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு சின்ன உரம் மாதிரி அதுக்கு போட்டோம்னா கொஞ்சம் வரும். சுத்தமாகவே ஹார்மோன்ஸ் எதுவுமே தாடி சுரப்புவதற்கான ஹார்மோன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்டு வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அப்போ வேணால் ஏதாச்சும் ஆயில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயில் ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, உங்களுடைய ஸ்கின்னுக்கு இந்த ஆயில் ஓகேவா இருக்குமா, எதுவும் சைட் எஃபெக்ட் வராதா என்னன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அதாவது உண்மையாகவும் இருக்கலாம், அந்த ஆயில் வந்து போட்டோம்னா நமக்கு க்ரோ ஆகிரும், ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டோம்னா அதுக்கு ஃபுல் செலவு போயிடும்.
அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, இந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக எடுங்க. எனக்கு தெரிஞ்ச நேச்சராகவே நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன டிப்ஸு ஏதாச்சும் கொடுக்கலான் இருக்கேன். ஓகே, நம்ம இதோட வீடியோ வென் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.